Hi friends, நம்ப வீடியோல என்ன பார்க்க போறோம்டாக்கா மிளகு ஜீர ரசம் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 10 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன், 2 தக்காளி அரிஞ்சு எடுத்துர்க்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன், 100 கிராம் அளவுல புளி வந்து நல்லா கரைச்சு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவு கரைச்சு எடுத்துங்க. புதினா மல்லி தழை தேவையான அளவு எடுத்துங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. வாசனை அதிகமாக இருக்கும், ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான பொருளை காட்டிக்கலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூளும் தேவையான அளவு எடுத்துருக்கலாம். நீங்கள் முழுசாக கூட அரைக்காம கூட எடுத்துருக்கலாம். நான் வந்து 2 தக்காளி வந்து ஜாரில் போட்டிருக்கேன். 2 சின்ன மிளகாய் ஒன்று, பெரிய மிளகாய் ஒன்று இதோடு போட்டு அரைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். 10 பல்லு பூண்டை இதோடு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தூளை இதோடு போடுறேன். மிளகுத்தூளையும் இதோடு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம், முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்குங்க. புதினா மல்லி கருவேப்பிலை தழையே தேவையான அளவு இதோடு போட்டு நான் அரைச்சி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் ரொம்ப பட்டாட்டாக அரைக்கக்கூடாது, நறு நறுந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். வாங்க ரசம் தாளிக்க போயிடலாம். தேவையான அளவு பாத்திரத்தை எடுத்துக்குங்க. 20 மில்லி அளவில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். நான் வடகம் போட்டு தாளிக்கிறேன், நீங்கள் கடுகு வேணாலும் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வடகத்தை வந்து போட்டுருக்கேன். வடகம் நல்லா பொறிவிட்டோம். வடகம் நல்லா பொறிஞ்சோன்னு தாளித்தா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் நல்லா பொறியுது பாருங்கள். இதுமாதிரி நல்லா பொறிவிட்டோம். 2 பொடியாக நான் இருக்கிறேன். காஞ்ச மிளகாய் இதோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். ரொம்ப தீயை விடக்கூடாது. சிம்மிலே வச்சு நம்ம ரசம் தாளிக்கலாம். பாருங்கள், வடகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா மிளகு, ஜீரகம், தக்காளி, பூண்டை இதோடு சேர்த்துக்கலாம். போட்டு நல்ல வாசனை, பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா வதக்கி எடுப்போம். வடகத்தோடு பாருங்கள், நான் இப்போ வதக்கி எடுக்கிறேன். மஞ்சத்தூள் 1 கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். நிறையா கூட சேர்க்கலாம், வாயு தொல்லை இருக்காது. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. நல்லா இந்த மசாலாவோடு வதக்குங்க. தீயல் இல்லாமல் வதக்குங்க. மிளகு ஜீரம் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. சால்ட் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இது ஜீரண சக்தி அதிகமாக கொண்டிருக்க மிளகு ஜீரகம். டெய்லியும் ரசத்தை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி இதோடு ஊற்றுறோம் பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா கம்மியாக புளி எடுத்துக்குங்க. நான் ரசம் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். சூப்பரான மிளகு ஜீர ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி நம்ம சாதத்தில் இந்த ரசத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி எடுத்து மூடிடுவோங்க. பாருங்கள், வா சூப்பராக ரசம் வாசனை மனமாக நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ மூடி எடுத்து மூடினா ரசம் ரெடி ஆகிடுச்சி. ஆ சுவையான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப அதிகமாக கொதிக்க விட்டோம்டாக்கா ரசம் வந்து கடுத்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான மிளகு ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி. 5 நிமிஷத்தில் நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. பாருங்கள், சூப்பரான ரசம் நம்மளுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.